ஏண்டி அத்தா உன் மாமா விஷயத்துல சாக்குறது யாரு சாக்குறது யாருன்னு சொன்னனே கேட்டியா நீ சுத்த தெங்கடையா இருக்கேடி நீ இத பாரு தச்சி ஏ மாமனை பத்தி ஏதாச்சும் சொன்னே அப்புறம் நான் உன் புருஷன் பத்தி சொல்லிடுவா ஆமா எனக்கு என்னடி வந்துச்சு காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போன கதையை ஆயிடக்கூடாது இல்ல அதுக்கு அத்தா இம்புட்டு சொன்னேன் அத்தாச்சி அதுல கூட பாரு காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க காத்திருந்தவன் புருஷனை நேத்து வந்தவ கொண்டு போயிட்டான்னு சொல்றாங்களா அடே பர்மா தேக்கு பட்டுக்கோட்டை பாக்கு இது என்ன தச்சி இன்னும் எம்புட்டோ விஷயம் வச்சிருக்கேன் அதையெல்லாம் கேட்டீங்க அசந்து போயிருவீங்க அசந்து பாப்பா வரவு கட்ட தூக்கி விட ஆள இல்லையா நான் தூக்கி விடுறேன் பாப்பா सत्यमा मनस कुंबत वंदरुंगा।
என்னது தாலி இவ்வளவு சிறுசா இருக்கேன்னு பாக்குறியா? எங்க குடும்பத்துல எப்பவும் அரை பவுன்ல செய்யறதா வழக்கம். தாலின்னு உங்க கையால தங்கத்துல கொடுத்தா கூட வேண்டாங்க, தகரத்துல கட்டினா கூட அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது சந்தியா, நான் வரேன். உன்னையும் மச்சானையும் எங்கெல்லாம் சேர்றது? ஏன் ஏன் இப்படி பதறீங்க? பாண்டி மேல விஷம் குடிச்சிச்சுப்பா. அண்ணே இப்போ போன் இருக்குது, அதிக நாள் தாங்காது. பாப்பா தம்பி, பாப்பா இப்படி செஞ்சிட்டியாமா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்னமா குத்தம் செஞ்ச? என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன் ஆசையை நிறைவேற்றி வைக்காம போயிட்டேனே. உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிற, நிறைவேற்றி வைப்பீங்களா? நிச்சயமா நிறைவேற்றி வைக்கிறேன். என்னமா செய்யணும் சொல்லு. சத்தியமா? சத்தியமா? மாமா உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன கட்டு கழுத்தையும் அனுப்பி வைக்கணும். பாப்பா தப்பு இல்லப்பா. ஆமாப்பா, அவ இங்க வந்ததுல இருந்து இந்த வீடே கோயில், உங்க அக்காவே குலதெய்வம் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ ஆசையை நிறைவேற்றுப்பா, இல்லைன்னா அவன் நெஞ்சு வேகாதுப்பா. ஆமா தம்பி, கண்ணி கடியாத பொண்ணு, மனசுல குறை வச்சுட்டா குடும்பத்துக்கு ஆகாது. தேவையில்ல. வெளிப்படையாவே கூட்டிட்டு போப்பா. பை பை. பையன் கருப்பா இருந்தாலும் களையாவே இருக்காமா. ஒரு நிலவினை கண்டு அது கருப்பு நிலா. பகலிலே ஒரு நிலவினை கண்டு
கடைசியா சொல்றது இதான், நான் செஞ்சது தப்புனா எனக்கு எந்த தண்டனை வேண்டாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். என் கழுத்துல இருக்கிற தாலையில யாராவது கை வச்சுங்க, நான் விட்டுருவேன். அதுவும் சொல்ல வேண்டியது சொல்லிடுச்சு. நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம். இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை. நம்ம சாதியை சேர்ந்த ஒரு பொண்ண வாழா வெட்டி ஆக்குறதுக்கா இத்தனை மரபணு மீசையை முறுக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்கிறதா பஞ்சாயத்தாரோட கேள்வி. அதுவும் இல்லாம நாமளும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம், நமக்கும் பொண்டு வரசு இருக்குதுங்க. அதனால பாண்டி மீரா கழுத்துல கட்டின தாலியை கலத்துறது பெரிய பாவம். சாதாரண பாவம் இல்ல, பஞ்சமா பாதுகாப்பு. தாலையில எவ்வளவு கை வச்சுங்க, கையை எல்லாம் போவீங்க. அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துலதான் இருக்கும். அத கலத்துறதுக்கு கட்டினவனுக்கு கூட உரிமை இல்ல. எவ்வளவு கை வைக்க சொல்லி பாப்போம். ஆக இவதான் என் பொண்டாட்டி, இவ கூட தான் வாழ்ந்தாகணும், அதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இல்லப்பா, அதையும் நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். இது உன் சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணங்கிறதுனால நீ உன் இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை தடுக்க இங்க யாருக்கும் உரிமை இல்ல. அந்த பொண்ணு ஒரு வேலைக்காரியா வச்சு இருந்துட்டு போட்டுமே, அதை மூளைக்கெழுத்த அலைவிடக்கூடாதுங்கிறதான் பஞ்சாயத்தாரோட தீர்ப்பு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போங்க. மாப்பிள்ள மருது, நான் பேசுறது கரெக்ட் தானே? நான் எப்பவுமே ஓம் பக்கம் தான். என்ன புடிச்சு கொண்டு போங்கடா. மாமினா, நீ பஞ்சாயத்துல ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். அது வந்துப்பா பேசாத. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கூட பிறந்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெருசா போச்சு. முட்டாள்தனமா உன்னை போய் அக்கா அக்கான்னு உசுறு விட்டுக்கிட்டு தம்பி. என்ன நீ அப்படி கூப்பிடுறது? இதுதான் கடைசி தடவை. நீ எனக்கு அக்கால இருக்கிறத விட மாமியார இருக்கத்தான் ஆசைப்பட்ட, அப்படி இருந்துட்டு போ. இனிமே நமக்குள்ள இருக்கிற அக்கா தம்பிங்கிற உறவு என்னையோட அறுந்து போச்சு. தம்பி, நான் செஞ்சது வேணா குத்தமா இருக்கலாம்ப்பா, அதுக்காக இம்பட்டு பெரிய தண்டனை கொடுத்துறாதப்பா. இது தண்டனை இல்ல, பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சவள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளும் நானும் சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்க தான் போற. அதான் அவனுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. என்னால தானே உனக்கு இம்புட்டு கஷ்டம். பொண்ணா பிறந்துட்டாலே கஷ்டம் தான்மா. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா. பின்ன நான் தச்ச வாச்சே. நீங்க தச்சுற தச்சுற போறீங்க, வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா? அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு. அவர் அவ்வளவு கச்சிதம் பண்ணி ஜாக்கெட் வச்சிருக்க. அவ ஓம் பொண்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா இப்பயே தெரிஞ்சாலும் சொல்ற. குத்து மதிப்பா தச்ச அவளை ஏத்துக்குங்க, நான் இந்த ஊரை விட்டு போறேன்.
சந்தியா, என் கூடவே விழுந்த மீனா என்னை ஏமாத்திட்டா, கூட பிறந்த அக்காடு எனக்கு துரோகம் செஞ்சிட்டா, என் மச்சானும் ஊதாரியே போயிட்டாரு. இந்த நிலைமையில என் மேல அன்பு செலுத்துற ஒரே உயிர் நீதான். நீயே என்னை விட்டு போயிட்டா நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் இங்கே இருக்கேன், நான் போக மாட்டேன். மாமோய், மாமோய் பாரு, நீயே குடி இல்லைன்னா மாட்டு துட்டில கொண்டு போய் ஊத்து. ஏ மாமா, டவுனுக்கா போறீ? மதகுப்பட்டி ஐயர் கடையில அல்வா நல்லா இருக்கும், கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போறேன், அப்படியே உனக்கு ரெண்டு குள்ள வாங்கிட்டு வரேன், அதை தின்னு. அல்வா கேக்குற மூஞ்சி மொகர கட்டியும் பாரு. மீனா, உள்ளு குத்திடுச்சா? எடுத்து விடட்டுமா? ஏபடி கையவிடு. நானும் உன் மச்சான் தண்டி, இப்படி ஒதுங்குவோமா? எப்படி என் குடி எப்படி? நீ அங்க தேடுற, நான் இங்கே இருக்கேன். இப்பவே உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குது, அதனால ஓடக்கூடாதுன்னு சொன்னேன். உன் முதுகுல மண்ணு படாம விட மாட்டேன்டி. Thank you.